இன்றைக்கு நாம் சந்தேடுகளுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஐந்து வகையான முறையாக இருக்கிறது. ஒன்று பண்டமாற்று முறை, இரண்டாவது உற்பத்தி சார்ந்தது, மூன்றாவது விற்பனை சார்ந்தது, நான்காவது சந்தையிடையை சார்ந்தது, ஐந்தாவது நுகர்வோர் சார்ந்தது, ஆறாவது மேலாண்மை சார்ந்தது. அதாவது பண்டமாற்று முறைனா என்ன, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பொருளை கொடுத்து விட்டு மற்றொரு பொருளை வாங்குதல், அதாவது ஒரு பண்டத்தை அழித்து விட்டு மற்றொரு பண்டத்தை பெற்றுக்கொள்ளுதல் என்பதுதான் பண்டமாற்று முறைன்னு சொல்றோம். இதுல பணம் என்பது மாற்றுப் பொருளாக பயன்படுத்தப்படுவதில்லை, இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பண்டத்தை விடுத்து கொடுத்து விட்டு மற்றொரு பண்டத்தை பெறுவது என்பது பண்டமாற்று முறை. இதில் பணம் என்பது மாற்றுப் பொருளாக ஏற்கப்படுவதில்லை, இது பண்டமாற்று முறைன்னு சொல்றோம். இதை முதல் பரிணாம வளர்ச்சியில முதல் நிலை இது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்தது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பொருட்களுடைய உற்பத்தி மட்டுமே அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது. நுகர்வோர்களை பத்தி அவர்களுக்கு நுகர்வோருடைய திருப்தியை பத்தி அதை பத்தி எதுவும் கவலைப்படுறதில்லை. இதுல வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா லாப நோக்கத்தோடு பொருட்களுடைய உற்பத்தி அளவை அதிகரிப்பது என்பது மட்டுமே இது ரெண்டாவது காலகட்டத்தில் இருக்கின்றது. மூன்றாவது காலகட்டம் விற்பனை சார்ந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விற்பனை வந்து ஒரு முக்கிய பொருளாதார வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு மிக முக்கிய காரணியாக எது விளங்குகிறதுனா விற்பனை தான் விளங்குகிறது. இந்த விற்பனை மூலமாக லாபம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்துல இந்த விற்பனையை சார்ந்துதான் இயங்குகிறது. இதுதான் வந்து மூணாவது காலகட்டம். நாலாவது சந்தையிடுகை சார்ந்தது. இதுல கொஞ்சம் நுகர்வோருடைய விருப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் கூட எவ்வளவு பொருள் உற்பத்தி பண்ணோமோ அந்த பொருள்களை எல்லாம் எப்படி விற்பனை செய்வது என்பது மட்டுமே இந்த இதுல வந்து சந்தையிடுகை சார்ந்ததாக இருக்கிறது. இதற்கு வந்து விற்பனை விளம்பரம், விற்பனை மேம்பாடும் விளம்பரமும் ஒரு யுக்தியாக இருந்தது. இது சந்தையிடுகை சார்ந்ததுன்னு சொல்றோம். நுகர்வோர் சார்ந்தது. இந்த காலகட்டத்தில் தான் நுகர்வோருடைய விருப்பங்கள் மற்றும் அவருடைய எண்ணங்களுக்கு சமுதாய உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணாங்க, முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கினார்கள். இது நுகர்வோரை சார்ந்தது. நுகர்வோரோட விருப்பத்திற்கு ஏற்ப அவருடைய சுவை, அவருடைய அவருடைய ஆசைகளுக்கு ஏற்ப பொருட்களை தயாரித்தல் என்பது இந்த நிலையை சேர்ந்தது, நுகர்வோரை சார்ந்தது என்று சொல்கின்றோம். அடுத்ததாக மேலாண்மை சார்ந்தது. இப்ப இருக்கிற நவீன சந்தையிடுதல் என்பது பாத்தீங்கன்னு சொன்னா மேலாண்மையை சார்ந்தது என்று சொல்றோம். இதுலதான் அந்த எப்படி எந்த பொருள் உற்பத்தி பண்றது, திட்டமிடுதல், பொருட்களுடைய பரிமாற்றம் பற்றியது மற்றும் நுகர்வோருடைய தேவைகள் என்ன என்பதை எல்லாம் ஆராய்ந்து அவர்களை திருப்திப்படுத்துதல் ஆகிய எல்லாமே இந்த மேலாண்மையை சார்ந்து நடைபெறுகிறது. இவையெல்லாம் சந்தையிடுதலுடைய பரிணாம வளர்ச்சி என்ற கேள்விக்கு விடையாக இருக்கின்றது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து சந்தையிடுகையின் கலவையினுடைய கூறுகள். இங்கிலீஷ் சொன்னா வந்து பாத்தீங்கன்னா 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ் என்று சொல்லுவோம். 4 பீஸ். 1 இஸ் ப்ராடக்ட், 2 இஸ் பிரைஸ், 3 இஸ் பிளேஸ், 4 இஸ் ப்ரமோஷன். பாத்தீங்கன்னா ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன், இது 4 பி என்று சொல்லுகின்றோம். 4 பீஸ் என்று சொல்றோம். மார்க்கெட் மிக்ஸ் சந்தையிடு கலவையில 4 முக்கியமாக இருக்கிறது. தமிழ்ல சொன்னா பொருள், விலை, இடம், விற்பனை, மேம்பாடு என்று 4 வகையா பிரிச்சிருக்கோம். பொருள் என்பது ப்ராடக்ட். பொருள் இல்லைன்னா சந்தையிடுதலே கிடையாது. ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிச்ச பிறகுதான் விற்க முடியும், தயாரிச்ச பிறகுதான் பொருளை விற்க முடியும். அப்ப விற்பனைக்கு மூல காரணமாக இருப்பது, சந்தையிடுக்கு முக்கிய காரணமாக இருப்பதே பொருளாக தான் இருக்க முடியும். எனவே பொருள் ஒரு முக்கிய காரணியாக இதுல இடம்பெறுகிறதுன்னு சொன்னோம். ரெண்டாவது வந்து விலை என்பது பார்க்கணும். எந்த ஒரு பொருளுக்குமே வந்து பார்த்தேன்னா மாற்று மதிப்பாக விலையானது என்ன பண்ண கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்றோம். ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருள் வந்து பார்த்தேன்னு சொன்னா 50 ரூபாய், 100 ரூபாய் என்று சொல்லி செய்யறோம். அந்த பொருளுக்கான மாற்று மதிப்பு என்பது விலையால் குறிப்பிடப்படுகிறது. அதனாலதான் இந்த விலை என்பது சந்தையின் கலவையினுடைய இரண்டாவது கூறாக இது வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது இடம் என்று சொல்றோம், பிளேஸ். அதாவது சந்தையிடுகளை வந்து பார்த்தேன்னு சொன்னா நல்ல பொருளாக இருந்து மாற்று மதிப்பும் ஏற்கத்தக்கதாக இருந்தும் கூட அந்த பொருளானது சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு அந்த பொருளானது சென்று சேராவிட்டால் அதனால் பயன் எதுவும் இல்லாமல் போய்விடும். எனவே அது இதற்கு மூன்றாவது சொல்லக்கூடிய இடம் என்பது மிக முக்கிய தன்மையை பெற்றுள்ளிருக்கிறது. அடுத்ததாக நான்காவது விற்பனை மேம்பாடு என்று சொல்லுகின்றோம். இந்த பொருளுக்கான பொருள், விலை, இடம் மூன்றுமே சரியாக இருந்தும் கூட அந்த பொருள் நல்ல பொருளாக, தரமான பொருளாக இருந்தாலும் கூட நுகர்வோருக்கு அந்த பொருளை பற்றிய அறிவு எட்டாத வரையில் அந்த பொருளுடைய பயன்பாடு என்பது குறைவாக போய்விடும். எனவே அவற்றை அதிகரிப்பதற்காக, அந்த பொருளை பற்றிய நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்காக விளம்பரமும் விற்பான்மை என்ற இரண்டையும் என்ன செய்யறோம், வந்து விற்பனை மேம்பாட்டிற்காக பயன்படுத்துகின்றோம். எனவே சந்தையிடு கலவியிலே இந்த 4 கூறுகள் தான் ஒரு பொருளை பற்றிய, விற்பனையை பற்றிய முக்கியத்துவம்
தாழ்ந்ததாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மதிப்பெண் வினாக்கள். மாணவர்கள் இந்த ரெண்டு ஐந்து மதிப்பெண் வினாக்களையும் நன்கு படித்து மனப்பாடம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.